பிரஜின், யாஷிகா ஆனந்த் நடித்துள்ள படிக்காத பக்கங்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பைரமுத்து, இசை பெரியதா, பாடல் வரிகள் பெரியதா, ஒரு நல்ல பாடலுக்கு எது முக்கியம் என பேசியிருப்பது இளையராஜாவுக்கு பைரமுத்து கொடுத்த பதிலடியாக சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் கிளம்பியுள்ளன. பல ஆயிரக்கணக்கான பாடல்களை இசையமைத்து இசை ஞானியாக தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்து உச்சத்தில் இருக்கும் இளையராஜா மீது பலருக்கும் உள்ள வருத்தம் என்றால் பாடல்களுக்கு அவள் காப்புரிமை கோருவதுதான் என கோருகின்றனர். தனது இசையில் வெளியான பாடல்கள் அனைத்தும் தனக்கு மட்டுமே சொந்தம் என இளையராஜா சொல்லி வரும் நிலையில், இசையும் பாடல் வரிகளும் பாடகர்களின் குரலும் இணைந்தால்தான் ஒரு நல்ல பாடல் உருவாகும் என பைரமுத்து பேசியுள்ளார். யாஷிகா ஆனந்த், பிரஜின் நடிப்பில் உருவாகியுள்ள படிக்காத பக்கங்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய வைரமுத்து அந்த படத்தில்தான் ஒரு சரக்குக்கு எதிரான பாடலை எழுதியிருப்பதாக கூறினார். அதாவது, மரணத்திற்கு முன்பே மனிதனை புதைத்து விடுகிறது மது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 16 மதுச்சாவுகள் நிகழ்கின்றன. 44 முதல் 67 விழுக்காடு சாலை விபத்துகள் மதுவால் நேர்கின்றன. 20 மில்லி ரத்தத்தில் கலந்தாலே பார்வையை பாதிக்கிறது மது. 30 மில்லி ரத்தத்தில் கலந்தால் தசை தன் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. ஒரு நாட்டின் மனிதவளம் தவணை முறையில் சாகிறது. ஒழுக்கக்கேடுகள் அழிந்து ஒழுக்கக்கேடுகள் நுழைகின்றன. வாழ்வியலில் மதுவுக்கு எதிராக நான் எழுதிய ஒரு பாடலை இன்று மாலை வெளியிடுகிறோம். இப்போதே உங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் அது தொடர்பாக ஒரு ட்வீட்டையும் வைரமுத்து பதிவிட்டுள்ளார். இசை பெரியதா, பாடல் வரிகள் பெரியதா என்கிற பிரச்சனை தற்போது சினிமாவில் எழுந்துள்ளது. இசையும் பாடல் வரிகளும் இணைந்திருந்தால் நல்ல பாடல் உருவாகும் என்றும், ஒருவரை பெயரை வைத்துத்தான் பிரேமா என்றோ சங்கர் என்றோ அழைக்கிறோம். பெயரே இல்லை என்றால் எப்படி அழைப்போம்? வெறும் இசை மட்டுமே இருந்திருந்தால் அந்த பாடலை அடையாளம் காண முடியுமோ என்றார். காலம் கடந்தும் பாடல்கள் நிற்பதற்கு காரணம் இசை மட்டும்தானா? கண்ணதாசனின் வரிகளில் உருவான பாடல்களை எந்த ஒரு இசையும் இல்லாமல் பாட முடியாதா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதஹாசி உடுமலைப்பேட்டை நாராயண கவி, ஆலங்குடி சோமு உள்ளிட்ட பல கவிஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு கருத்துள்ள பாடல் வரிகளை கொடுத்து காலம் கடந்தும் நிற்கின்றனர் என கூறினார். இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல், அது இல்லை என்று சொல்பவர் அஞ்ஞானி என்றே வைரமுத்து பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இளையராஜாவின் பயோபிக் படத்தில் தனுஷ் நடிக்க உள்ளார். குபேரன் படத்தின் படப்பிடிப்பில் இருக்கும் தனுஷ் விரைவில் இளையராஜா பயோபிக் படத்தில் இணைய உள்ளார். இந்நிலையில் இளையராஜாவின் கருத்துக்கு எதிராக தரமான பதிலடியை வைரமுத்து கொடுத்துள்ளார் என ரசிகர்கள் அவரது வீடியோவை ஷேர் செய்து வருகின்றனர்.